ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கணேஷ் என்னோடய பேர் மைத்திலி நான் ஒரு ஆசையை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து நான் லோக் ஆப் டயட் அண்ட் ஸ்கிப்பிங் சேலஞ்ச் அது கூட வந்து ஹாட் வாட்டர் தெரப்பி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு நல்லா வெயிட் லாஸ் இருந்துச்சு கடைசியாக லாஸ்ட்டாக வந்து டென் டேஸ் ட்ரை பண்ணும்பொழுது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் வெயிட் லாஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி அதனால் எனக்கு ஒரு ஸ்மால் பிரேக் தேவைப்பட்டுச்சு அதனால தான் இந்த கேப் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அதுக்கு அடுத்த வெயிட் லாஸ்க்கு நான் ரெடி ஆகிட்டேன் இந்த ஸ்மால் கேப்பில் நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன் இனிமேல் டெய்லி ஸ்கூலுக்கும் போகணும் இந்த டைமில் நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபுட் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் இதை வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் கண்ட்ரோல் தான் பண்ணணும் டயட் தான் பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கணும் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஃபுட்டை வந்து நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்றது தான் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம்னா அது வந்து ஃபுட்டு தான் மீதம் இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸசைஸ் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஃபிட்டாகவும் ஷேப்பாகவும் நம்ம பாடியை வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் உணவு எடுத்துக்கிற டைம்லையே ரொம்ப மிஸ்டேக் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நைட் டைம் தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச டின்னரையும் எடுத்துப்போம் காலையிலையும் மதியமும் இருந்த மிச்சம் இதையும் வேஸ்டாக கூடாதுங்கிறதுக்காக அதையும் எடுத்துப்போம் சில நேரம் டயர்டாக இருக்குது சமைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நைட்டு வந்து கடையிலேருந்து வாங்கியும் சாப்பிடுவோம் இல்லை அவுட்டிங் போயிருக்கோம் அப்படின்னா நல்லா வெளியில் சுற்றி பார்த்துட்டு நைட்டு வரும்போது வெளியில் சாப்பிட்டுட்டே வந்துடுவோம் இந்த மாதிரி நைட்டு வந்து அன்கண்ட்ரோலாக ஃபுட்டு சாப்பிட்றதுனால வெயிட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த சேலஞ்சில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுட்டு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் டைமிங் வந்து எட்டு மணிக்கு முன்னாடியும் நான் வந்து சாப்பிட போகிறேன் டென் டேஸ் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சாக வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் டுமாரோ மண்டே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மண்டேலேருந்து டென் டேஸ் ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட லைவாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ கரண்ட்டில் என்ன வெயிட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத பாத்திரலாம் வாங்க இந்த வெயிட் லாஸ் பண்ணும் சிம்பிளான எக்ஸசைஸ் இல்லைனா வாக்கிங் பண்ணுங்கள் அது கூட வந்து அப்பப்போ ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போ என்னுடைய கரண்ட் வெயிட் செவன்ட்டி எயிட் கேஜி இருக்குது நைட்டு என்ன ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற சாட்டை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இட்லி எடுத்துக்கலாம் இட்லி எடுத்துக்கிட்டோன்னா மூணு இட்லிக்கு மேலே எடுத்துக்கவே கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எடுத்துக்கலாம் சப்பாத்தி எடுத்துக்கிட்டால் ரெண்டு சப்பாத்திக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம் தேர்டு பார்த்திங்கன்னா வீட் தோசை கோதுமை தோசை எடுத்துக்கலாம் அதுவும் ரெண்டு மேலே எடுக்க வேண்டாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பும் கேழ்வரகும் இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கம்பும் கேழ்வரகும் வந்து நைட்டு சாப்பிட்லாமா டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னு இது ரெண்டுமே வந்து லிக்விடாக தான் எடுத்துக்க போகிறோம் அதுவும் எட்டு மணிக்கு முன்னாடியே எடுத்துக்க போகிறோம் கண்டிப்பாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு ஓட்ஸ் வந்து நீங்கள் எந்த பேட்டர்னில்னாலும் எடுத்துக்கலாம் சப்பாத்தி எடுத்துக்கலாம் இல்லைனா லிக்விடாகவும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லைனா பொரியல் மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக கூட எடுத்துக்கலாம் கடைசியாக எக் எடுத்துக்கலாம் இது வந்து எந்த பேட்டர்னாலும் எடுத்துக்கலாம் ஆம்லேட்டாக எடுத்துக்கலாம் பொரியலாக எடுத்துக்கலாம் அதிகபட்சம் மூணு எக் வரைக்கும் எடுத்துக்கலாம் இது கூட வேறு எந்த ஃபுட்டும் எடுத்துக்க கூடாது எக்கு மட்டும் தான் எடுத்துக்கணும் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுட் எடுத்துக்கும் பொழுது டென் டேஸில் எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாக்டவுனில் நிறைய குழந்தைங்கள் கூட ஸ்கூல் சில்ட்ரன் கூட வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க இந்த குழந்தைகள் கூட இந்த இரவு உணவை மாற்றுவதன் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணுற மெத்தடை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அது போக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வயதானவர்கள் எல்லாருமே இந்த வெயிட் லாஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இந்த பேட்டன் வந்து ரொம்பவே ஈஸியான எஃபெக்டிவான பேட்டன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்